राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही मां, पांडुरंग 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 पाही मां, पंडरीनाथ 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 रक्ष मां, पंडरीनाथ 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 रक्ष मां, पांडुरंग 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 पाही मां, पंडरीनाथ 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 रक्ष मां। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरत्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तमानंद कंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। तुकाराम महाराज என்ன ஒரு ஆளுமை! சாதாரணமாக ஆளுமை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மற்றவர்களை ஆளுபவர்களை சொல்லக்கூடிய வார்த்தைகள். மற்றவர்களை ஆளுவது ஆளுமை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஆளுவது ஆளுமை. இப்படி இல்லைன்னா அர்த்தம் என்ன ஆளுமை தெரியுமா அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஆளுநர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆளுமை. ஆனால் இங்கே நான் சொல்லக்கூடிய ஆளுமைக்கு என்ன அர்த்தம்னா இந்திரியங்களின் ஆளுமை. குடாகேச அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை சொல்லுவான், குடாகேசா தூக்கத்தை ஜெயித்தவன். அந்த மாதிரி ரிஷிகேசன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவான் சுவாமியுடைய திருநாமம். ரிஷிகங்களாகிய இந்திரியங்களுக்கு ஈசன் ரிஷிகேஷ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, நம்பி அப்படின்னு சொல்லுவார். நம்பின்ற பதப்பிரயோகம் பகவானையும் குறிக்கும் பக்தனையும் குறிக்கும். படியில் குணத்து பரத நம்பிக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்வார். பரதனை போய் நம்பின்றார். நம்ம ராமானுஜருடைய குருமார்கள் எல்லாரும் திருக்குறுங்குடி நம்பி, திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, திருக்கச்சி நம்பி, எல்லாரும் பக்தியிலே பூரணமானவர்கள், அதனாலே நம்பி. துக்காராம் நம்பி அப்படின்னு சொல்லலாம், நம்பி சொல்லலாம் அவரெல்லாம். ஏன்னா என்ன ஒரு பூரணத்துவம் பாருங்க. எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் எப்பொழுதுமே பிரகலாதன். அவனுக்கு பொறாமை கிடையாது, விருப்பு கிடையாது, கோபம் கிடையாது, புலம்பல் கிடையாது. அந்த மாதிரி உலகத்தில் ஒரு பெரிய வழி எது தெரியுமா, நம்முடையதான அறிவு குழந்தைய பிரெயின் பேபியை யாராவது திருடுறதை விட ஒரு பெரிய வழி எதுவுமே கிடையாது. ஒன்றும் வேண்டாம், இப்போ கிளாஸில் உட்காந்துருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருப்போம், ஏதோ நம்ம தான் சொல்லியிருப்போம் ஒரு ஜோக் மாதிரி, அதை ஃப்ரெண்டு சத்தமாக சொல்லிடுவான், உடனே கிளாஸே சிரிக்கும், எல்லாரும் அவனை கொண்டாடுவான், வாட் அ ஜோக் மேன் அப்படின்வா. நமக்கு துக்கம் நினச்சி அடைக்கும், ஐயோ நான் சொன்ன ஜோக்கு, நான் சொன்ன ஜோக்கு, யாரும் நம்பவும் மாட்டா சரியா. இப்போ சினிமாலெலாம் எத்தனையோ பேர் கதை வசன கர்த்தாலாம் உண்டு, அவள் ஏதான ஒரு பஞ்ச் டைலாக் வச்சிருப்பா, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும்,
ஆனா எழுதினால் யாருக்குமே தெரியாது, நடிச்சு அதுல சொன்னவர்கள் தான் பிராபல்யமா தெரியும். அப்ப ரொம்ப என்னதான் அவளுக்கு வருத்தமா இருக்கு, நான் எழுதின டைலாக்னு அவ சொல்லி நிரூபணம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல பேர் எடுத்து பாருங்க, ஏன்னா அவர் வரவே மாட்டார் சினிமால, கதை வசனக்கர்த்தா நான் தான் எழுதினேன் அப்படின்னு. அப்படியே சொன்னாலும் கூட மக்கள் அவர் சொன்னதுனால தான் அது அழகாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அது வந்து சமயத்தில் குழந்தைகள் நன்னா இருக்கான்னா உலகத்தில் வேற யாருக்காவது அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தருக்கு இல்லாமல் இன்னொருத்தருக்கு கிரெடிட் கொடுத்துட்டா கிரெடிபிலிட்டி கொடுத்துட்டா நிஜமாவே ஒரு துக்கம் வந்துடும் தாய்க்கோ தகப்பனுக்கோ என்னடாது அப்படின்னு. ஆனால் இங்கே தன்னுடையதான அபங்கம், அதுவும் இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது வயிற்று பழப்புக்காக எழுதின ஒரு விஷயம் இல்லை, சரியா? இது உண்மையாகவே அவருடைய அனுபவம். அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா தன் குழந்தைகளுக்கு அபங்கு எப்படி வரும்ன்றதுக்கு, அழகா இந்த பால் அப்புறம் உரகுத்தி அதை கடைய அதிலிருந்து வரக்கூடியது தான் அபங்கம். அந்த மாதிரி சூழ்நிலைகளும் சம்பவங்களும் இவரை போட்டு கடைஞ்சதில் வந்ததுதான் அபங்கம். ஒரு கோரமான பயங்கரமான சவாலான சூழ்நிலைகளில் இவர் உள்ளுக்குள்ளிருந்து தெய்வம் கொடுத்த ஒரு பிரசாதம் அபங்கம், தெய்வ பிரசாதம், அருட்பிரசாதம், அருட்கொடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அருட்கொடை அது. அதை வந்து இன்னொருத்தர் சொல்ற, ஆனால் இவர் பாட்டுக்கு இருக்கார், யார்கிட்டையும் இதை பற்றி ஒன் டிஸ்கஸே பண்ண மாட்டேன், நம்மளாவது புலம்புவோம் இல்லையா, பாருங்க இன்னத்தை நான் சொல்லுவேன், உலகம் அவ்வளோ கெட்டு போயிருக்கு, கலியுகம் உங்களுக்கு தெரியாதா நான் எழுதினேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கல இல்லையான்னு ஒரு நாலு மனுஷா கிட்ட சப்போர்ட் கேட்க மாட்டோமா? ஆனால் நமக்கு ஆளுமை இல்லை, அவருக்கு ஆளுமை இருக்கு. மனதின் பலகீனங்கள் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. சத்தியம், பாரதி வாக்கு யாருடைய கதைக்கு வேணால் சொல்லலாம், என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். அப்ப ஆவலிதான் வந்து கத்தரா பாண்டங்கனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, அவர் வீட்டுக்கு ஐஷன் வந்தாச்சு, அடுத்த நாள் அந்த சாவடிக்கு போகணும், சாவடினா அந்த பஞ்சாயத்து கூடுற இடம், இவர் கோவிலில் போய் உக்காந்துட்டுக்கா குழந்தைகள் கொண்டு வந்து அந்த நோட்டெல்லாம் கொடுக்குறா. அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் உங்கள் குழந்தைகளே சொல்ல அப்பா நீங்கள் போய் சொல்லுங்கள் நீங்கள் திருடலன்னு சொல்லுங்கோ அப்படின்றதுகள் பாவம், அதுங்களுக்கு பெருசாக இந்த அபங்கு. ஆனால் எங்கள் அப்பாவை தப்பாக சொல்லிட்டாளேன்னு ஒரு ஆதங்கம், அது அந்த குழந்தைகளுக்கு இருந்தது ரொம்ப நியாயமான ஆதங்கம். இத்தனைக்கும் அவள் அப்பா வந்து பெருசாக இவர்களுக்கு வந்து கோடியிலேயோ தங்கத்திலேயோ அவர்களை கொண்டு வைக்கல, ஆனாலும் துக்காராம் துக்காராம் தானே. அப்போ தான் குழந்தைகிட்ட சொல்கிறார், நான் உங்கள் அப்பா தானே, ஆமாம், நாளைக்கு யாராக வந்து நான் உங்களுடைய சித்தப்பா இல்லாட்டி அம்மா அம்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பேலாம் இல்லையேப்பா, அப்படி யாராவது சொன்னால் நான் உங்களுக்கு வந்து துபார் நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லணுமா, எதுக்கு பாருங்களுக்கு தான் தெரியுமே. அந்த மாதிரி அபங்க என்னுடைய குழந்தை பாண்டரங்கனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அபங்குக்கு தெரியுமே, இவா என்ன வேணா சொல்கிறோம் அபங்குக்கு தெரியும். அதாவது அது பாருங்கோ, இப்போ நம்மெல்லாம் ஒரு அபங்குனா என்ன பண்ணுவோம், ஒரு செய்யுள், ஒரு கவிதை, ஒரு வாக்கியங்கள், ஒரு வாக்கியத்தின் அமைப்பு, இவ்வளோதானே. இந்த திருக்குறள்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அது வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், செய்யுள், ஒரு அறிவுரை. ஆனால் அதுக்கு உயிர் இருக்குன்னு நம்ம யாராவது ஒத்துப்போமா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு அக்னிணை பொருள் மாதிரி தான். இதுதான் துக்காராமுக்கு நமக்கு வித்தியாசம். இப்போ சுந்தரத்தே தியானா அழகாக வர்ணிச்சிருக்கார், நல்ல வர்ணனை. துக்காராமை பொறுத்த வரைக்கும் அது என் குழந்தை, அவருடைய அபங்க ஆனந்தா செடோகி ஆனந்த தரங்க அது ஒரு குழந்தை, சுந்தரத்தே தியான ஒரு குழந்தை,
நிஜமாவே இது எனக்கு எனக்கு உணர்றதுக்கான பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். இப்போ ஒவ்வொரு ஆனந்த விதமும் எழுதணும்னா என் குழந்தை அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் நிஜமாவே. ஆனால் என் குழந்தைன்னு கூட தோணாது. ஆ பரவாயில்ல, பகவான் எனக்கு கொடுத்த ஒரு பிரசாதம் அப்படின்னு சொன்னால் இப்போ தோன்றது, ஆமாம் ஆமாம் என் குழந்தை தானே அப்படின்ற ஒரு குஷி வர்றது. ஆனந்த வேதமோ இல்லாட்டி கிருஷ்ணா போஸ்டர்ஸ் இல்லாட்டி எங்கேயாவது யாரோ எடுத்த வீடியோ போட்டால் கூட ஆஹா பரவாயில்ல. அது எப்படின்னா இப்போ யாராவது இல்லை அதை போட்டாலும் நம்ம குழந்தை எல்லோரும் கொண்டாடுறாளேன்னு ஒரு குஷி தான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் எந்த 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 ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் கூட விளையாட சொல்லுவேன், இந்த வீடியோவில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா குரல் என்னோடது இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் மற்ற விஷயங்களில் கூட என்னுடைய பேர் கிடையாது, ஆனால் குரல் இருக்காது. சும்மா சொல்லிக்கிறது வச்சுக்கோங்க. நான் துக்காராமுடைய நம்பிக்கையை பார்த்தா வெக்கமாக இருக்குச்சு, அப்படி இல்லையே நம்ம அப்படின்னு. அது என் குழந்தை, அதுங்களுக்கு தெரியுமே, நான் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு விட்டார். கேட்டோன்னா காணோ பாக்கெல்லாம் அழுகியே வந்துடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளோதான் நல்லவனாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்லவனாக இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் சில கோபங்கள் நியாயமானது தானே, சில சந்தர்ப்பங்களில் சில வார்த்தை பிரயோகங்கள் நியாயம் தானே. இப்போ பரசுராமருடைய கோபம் நியாயம்தான், அது அநியாயம் இல்லையே. பரசுராமருடைய செய்கை நியாயம்தான், அநியாயம் இல்லையே. இப்போ துக்காராம் கற்று கற்று கத்து எனக்கு அது மண்ணவாரி தூரி தூற்றி அரைச்சாலும் நியாயம்தான். ஏன்னா இவருடைய அபங்கத்தை திருடிட்டு தன்னுடையதுன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். அப்போ அவர் சாபமே கொடுத்தாலும் நியாயம்தான், ஆனால் அவர் தான் பண்ண மாட்டாரு தெரிஞ்சுதானே அவள் தைரியமாக வந்திருக்கான். துக்காவை பற்றி அவளுக்கு தெரியும், என்ன பண்ணாலும் இவர் சந்தன மரம் கோடாரிய கொண்டு வெட்டினாலும் மனம் வீசுமே ஒழிய நமக்கு கையில் ரத்தம் வராது, அப்படியே ஒரு தெளிவு. அப்ப ஆச்சரியமா அதுக்குள்ள ஆள் வந்தாச்சு, உங்களை வந்து கூப்பிடுறான்னு. சரி துக்காராம் கிளம்புற, நாவ்ஜி சந்தாஜி அப்புறமா காணோபா அங்கே ஏற்கனவே அனந்த சாஸ்திரி தாவரே பாட்டில் இந்த எனக்கு அவர் பேரே மருந்து மருந்து போயிட்டுருக்கு, அந்த மம்பாஜி பந்த் எனக்கு பேர் சொல்ல வேண்டாம், இந்த மம்பாஜி பந்த் எல்லாரும் வந்தாச்சு. இப்படியெல்லாம் அந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறது. அப்போ சொல்கிறா இந்த பாருங்க துக்காராம், இந்த மாதிரி அனந்த சாஸ்திரியுடைய அபங்கத்தை நீங்கள் திருடி உங்களுடையதாக சொல்கிறீர்கள்னு அவள் பிராது கொடுத்துருக்கா. பிராதுனா வழக்கு கொடுத்துருக்கா. அனந்த சாஸ்திரி தாவரே பாட்டில் நம்ம மம்பாஜி பந்தெல்லாம் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், இது உங்களுடையதுன்னு ஊரில் பல பேர் சொல்கிறா, ஊரில் சொல்கிறா இது உங்களுடையதான்றதுக்கு நீங்கள் தான் பேசணும் சொல்லுங்கன்ற. வாயத்தறக்கலையே அப்படியே நின்றுருக்கா. பழனா சொல்ல எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்க துக்கா, நீங்கள் தான் பேசினா தான் வாத பிரதிவாதங்களை கேட்டுட்டு தான் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். ஏன்னா பஞ்சாயத்தில் தீர விசாரிக்கணும், ஒருத்தர் சொல்கிறத வச்சுட்டு அவள் சொல்கிறது நியாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய தரப்பு உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை உண்டு. நீங்கள் பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், அவ்வளோ தைரியமாக சொல்லுங்க. அவருக்கெல்லாம் தெரியுங்க என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் துக்கா உட்காந்துருக்கார். ஒரு காலத்தில் பஞ்சாயத்தில் அவர் அப்படியா துக்கா ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா அப்படி அவர் சொல்கிற தீர்ப்பும் அப்படி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி அவர் வந்து நிற்கிறார், துக்காவுக்கு அதுவும் வருத்தம் இல்லை. இப்போ எல்லாரும் சொல்லின்னு இருக்கா, அதுலேயும் ஒரே என்னது இது எப்படி இப்படி நடக்கிறது அப்படின்னு ஒரே சலசலப்பு. ஆவலி உள்ளே வந்துட்டா. ஆக்சுவலாக இந்த மாதிரி பஞ்சாயத்து இடத்துக்கு லேடிஸ் வரமாட்டாள், அதாவது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அந்த மாதிரினா மட்டும்தான் வரவில்லை. இந்த மாதிரி இடங்களுக்கு இப்போ நம்ம வீட்டிலே வந்து எல்லாருக்கும் லாயராக இருந்தால் லேடிஸை வந்து கோர்ட்டுக்கு போக சொல்லுவோம், இல்லாட்டி அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னா கொரலடியெல்லாம் டெய்லி எல்லோரும் கோர்ட்டுக்கெல்லாம் போய் ரொம்ப முக்கியமான விஷயம்னா கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிச்சயமாக போக மாட்டார்கள். அது ஒரு பழக்கம் கிடையாது இல்லையா. சாதாரணமாக வசனம்லாம் சொல்லுவோம், எங்கள் வீட்டில் யாரும் ஒருத்தரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியை மிதித்ததில்லை அப்படின்லாம் சொல்லுவோம். ஒன்றும் வேண்டாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடித்தோடனே பாஸ்போர்ட்லாம் வாங்குறோன்னா போலீஸ வெரிஃபிகேஷன் வருவா, அதுவே ஒரு மாதிரி இருக்கும்.
அது நேரடியாக நம்ம வீட்டில் வந்து கேட்க மாட்டான், பக்கத்து வீட்டில் பையன் எப்படி ஏது எப்படின்னு. இப்போ நான் சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி அதுவே யாராவது கேட்டு, அதுக்கப்புறமா போலீஸ் வந்து ரைட்டுப்பா நீ வந்து பாஸ்போர்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிக்கணும், அதுவே துக்கம் நெஞ்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா நம்பளா, நம்மளாம் இருக்கும் போனதே இல்லையே அப்படின்னு தான் தோணும். அதை விட வருத்தமாக இருக்கும் அந்த என்னப்பா போலீஸ்காரெலாம் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து சிண்டலா தெரியும் அவளுக்கு, என்னடா உன்னை பற்றி போலீஸ்கார வந்து விசாரிச்சா அப்படின்னு. அது அது கரெக்டாக நம்ம வந்து விடலை பசங்களாக இருப்போமா, இந்த 17, 18, 19 வயசில் இருப்போமா, இந்த கரெக்டாக பொம்பளை பசங்க வரும்போது வேற கேட்பாளா, அப்படியே அவமானம் பிடுங்கி தின்னும். என்னவோ நம்ம ஒரு மன்மத குஞ்சு நம்மளை தான் பார்க்கணும் நினப்பெல்லாம் வேற வச்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த வயசு தானே, விடலை வயசு தானே. அப்போ அதெல்லாம் அப்படிதானே தோண செய்யும். அப்போ இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு ஆவலி அந்த முக்காடு போட்டுட்டு இருப்பா. இன்னைக்கும் நீங்கள் பிருந்தாவன் யூபியிலெல்லாம் பார்த்தேன்னா முகத்தை மூடின்றுவார்கள். அது வந்து அதுக்காகவே அந்த முந்தானி வந்து முகத்தில் மூடிட்டு அது வழியாக தான் அவள் பார்ப்பா. ஸோ இந்த இதுக்கு வர்றதுனால நன்னாவே மூடிட்டு வந்திருக்கா ஆவலி, கொஞ்சம் கூட முகம் காட்டிடக்கூடாது அப்படின்னு. எல்லாரும் பார்க்கும்பொழுது அதுக்குள்ள மகர்ஜி பந்த் காக்கா, அவர் அந்த பஞ்சாயத்தில் ஒருத்தர், அவர் வந்தார். என்ன ஆவலி நீ எதுக்கு இங்கே வந்தாய், இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமேம்மாண்ணா. இல்லை காக்கா அவர் பேச மாட்டார், அவர் வாயை திறக்க, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கா பாருமா, அவர் வாயை திறக்க மாட்டார், அவர் சார்பில் நான் பேசுகிறேன் காக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது பாருங்கோ காக்கா இதுதான் நம்ம சந்தாஜி, அப்புறமா எங்கள் பூவா அவெல்லாம் எழுதின காகிதங்கள், இது அவர் எழுதினது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ மகர்ஜி பந்த் காக்கா சொல்கிறார், குழந்தை எனக்கு தெரியாத நம்ம துக்காவை பற்றி நான் விட்டுருவேணா, நீ என் மேலே நம்பிக்கை வச்சு நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதே, ஏன் பொறுப்பு எல்லாம் நல்லதாக நடக்கும், நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டார். சரி காக்கா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டா. இந்த மகர்ஜி பந்தக்காக அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு பஞ்சாயத்தில் இதை பாருங்க, துக்காராம், அப்புறமா அவருடைய சந்தாஜி அவள் எழுதினது. இப்போ பஞ்சாயத்தில் எல்லோரும் வாங்கி பார்த்தா சொன்னால், இந்த பேப்பர்ஸ் வச்சு என்ன சொல்ல முடியும், அதை பார்த்து வா சொல்கிற மாதிரி அதை பார்த்து காப்பி அடித்து கூட தன்னுடையதுன்னு காட்டுறதுக்காக கூட எழுதிருக்கலாம். இது அப்படி தானே, இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸுன்னு போயாச்சுன்னா இது வாத பிரதிவாதங்களை கொண்டு தான் தீர்ப்பங்க, அங்கே நியாய தர்மங்கள்ன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் வாத பிரதிவாதங்கள். சில சந்தர்ப்பங்களில் சொல்லுவா, தகுந்த சாட்சியங்கள் இல்லாததினாலே குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இவர்கள் வந்து குற்றம் சாட்டுவதற்கான போதுமான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததனால் அவரை விடுதலை செய்கிறேன்னு சொல்லிடுவார். இது உலகத்தில் நடக்கிறது பார்க்குறோம், ஏன்னா ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஒரு பேப்பர் சச்சின்ட்டு சொல்ல முடியும், அந்த மாதிரி 1000 பேர் அபாபா எழுதி நான் தான் எழுதினேன் நான் தான் எழுதினேன் நான் தான் எழுதினேன்னு சொல்லலாம். அப்போ பஞ்சாயத்தில் இவர் பேச மாட்டேங்கிறார், பேச வேண்டிய துக்காராம் பேச மாட்டேங்கிறார். ஆனால் எல்லாருக்கும் துக்காராம் மேலே ரொம்ப மரியாதையும் அபிமானமும் உண்டு, நான் அவரை பற்றி நன்னா தெரியுமே. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு காரியமும் துக்காராம் பெருமைக்காக பண்ணவர் கிடையாது தன்னுடைய வாழ்க்கையில். அவர் துக்கா சேட்டா இருந்த பொழுதோ சரி, எந்த இடத்துலையும் தற்பெருமைன்ற ஒரு அஸ்திவாரத்தை கொண்டு அவர் ஒரு காரியம் பண்ணார் அப்படின்னு கிடையாது. அப்போ பஞ்சாயத்தில் எல்லாரும் தீர்மானம் பண்ணி சொல்றா, என்ன சொல்றான்னா, நீ ஃபீல்டு பயப்படாதீங்க, ஒரு 2-3 நாள் கழித்து இன்னொரு நாள் கூடணும், இந்த அபங்கெல்லாம் அன்னைக்கு கோவில்லையே இவரெல்லாம் சொன்னார்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த அனந்த சாஸ்திரி. அவர் எழுதினது தான் அவர் சொல்கிறார், துக்காராம் எழுதினான்னு சில பேர் சொல்கிறார், அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அதனால் இந்த அபங்கை வச்சு வாத பிரதிவாதம் இவா ரெண்டு பேரும் பேசணும். இப்போ அவா எழுதின அபங்குன்னு அவா சொல்ல முடியுமே, அவ சொல்றத வச்சுட்டு அதனுடைய ஆழம் அனுபவம் உணர முடியும் இல்லையா. ஒரு விஷயத்தை 10-9 சொல்றதுக்கும் இன்னொருத்தர் சொல்றதுக்கும் அனுபவமே இல்லாத ஒருத்தர் சொல்றது அதிக வித்தியாசம். இப்ப சமயத்துல நம்மெல்லாம் குழந்தையா இருக்கும்பொழுது உங்க அப்பா அம்மாக்கு எத்தனாவது பிள்ளடா, நீ எத்தனாவது பொண்ணு அப்படின்னு கேட்டானா, உங்க வீட்டில் எத்தனை பேருண்ணா, 3 அண்ணா, ஆனா எங்களுக்கு 4 அண்ணா, ஒரு அண்ணா சின்ன வயசுல செத்து போயிட்டான்,
அப்படின்னு சொல்லுவா. அதில் வந்து ஒரு பெரிய ஒட்டுதல்லாம் இருக்கார். ஒரு அண்ணா இருந்தால் எங்கள் அம்மா சொல்லுவாள், நாலில் ஒருத்தர் போயிட்டார், மூணுன்னா நான் ஒருத்தர் அப்படி ஏதோ சொல்லுவோம். அதே அந்த அம்மாவும் அந்த அப்பாவும், அந்த அம்மா சொன்னான்னா அந்த குழந்தைகள் வந்து ஒன்று தவறி போயிடுதுன்னுதான், சின்ன வயசு செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டான். இப்போ இந்த குழந்தை சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டான், தவறிடுத்து. அந்த எமோஷனில் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, சொல்கிற வார்த்தைகள் சொல்லக்கூடிய முறைக்கு தகுந்தா இருப்போம். ஒரு குழந்தைய, ஒரு குழந்தை சொல்லும், அப்பா அம்மா வெடிச்சிடுச்சு, அது அதை விட பெரிய குழந்தை எதுக்குதான், அது பலூன் வெடிச்சிருத்தான், அதுக்கு சும்மா ஓவராக சீன் போடுறான். இதே குழந்தை அது சின்ன பலூன் வெடிச்சு அழுதுருக்கோம், தம்பி பாப்பா அழுதான்னா பலூன் வெடிச்சிருத்தான்ப்பா, உசுரை வாங்குறான்ப்பா அப்படின்வா. அதே வீட்டில் யாராவது வயசான பாட்டு, எதுக்கடியும் வளரலாம், ஒன்றும் இல்லைம்மா பலூன் வெடிச்சிருத்தம்மா அப்படின்வா. அந்த குழந்தை அப்படின்னு, அப்போ அதுக்கு நஷ்டம்னு வரும்பொழுது துக்கம் அதிகம். அதை விட கொஞ்சம் பெருசாகிட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை சமாதானப்படுத்தணும்னு இருக்க வாழ்க்கை, பலூன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி பேசுவாங்க. ஸோ இவா ரெண்டு பேரும் அந்த அபங்கை பற்றி பேசினான்னா அதில் ஒரு உண்மையை உணர முடியும் இல்லையா, அனுபவம் எக்ஸ்பிரஷன் நிறைய இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் என்ன சார், ஓ என் அபங்கத்தை பற்றி நான் மணிக்கணக்காக பேசுவேன். அவர் துக்காரம் அப்படி அருவிருப்பா, அவருக்கு இதை கேட்டவொடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அருவிருப்பா இருக்கு. ஆனா தன்னுடையது நிரூபணம் பண்றதுக்காக இதை போய் என்னத்துக்கு, இன்னொருத்தரோட வாதம் பண்ணி நான் இந்த அபங்கத்தை நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு அருவிருப்பா இருக்கு. நிஜமாவே ஒரு அருவிருப்பு தான், அருவிருப்பு. சரி, அப்பயாவது வாயை திறப்பாரா, நாளைக்கு பார்க்கலாம். அது இப்போதைக்கு முடியாத மாதிரி இல்லை பஞ்சாயத்து. ராதே கிருஷ்ணா பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஏன் தப்பு இல்லைப்பா, எல்லாம் பாண்டுரங்க லீல ஆவலி சொல்ற மாதிரி எது வந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பஜே பாண்டுரங்கா சந்திரபாகதீரே, பஜே பாண்டுரங்கா சந்திரபாகதீரே, பஜே பாண்டுரங்கா நாமதேவஸ்மரணே, பஜே பாண்டுரங்கா நாமதேவஸ்மரணே, பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி, பஜே பாண்டுரங்கா ஞானதேவமாவுலி, பஜே பாண்டுரங்கா துக்காஹ்ருதய சஞ்சாரி, பஜே பாண்டுரங்கா துக்காஹ்ருதய சஞ்சாரி, பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாமதேவ் மகாராஜ் கி ஜெய், ஜெய் போலோ இந்திரயானி மாதா கி ஜெய், ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மௌலி கி ஜெய், ஜெய் போலோ மகா வைஷ்ணவ ஜகத்குரு சந்த் துக்காராம் மகாராஜ் கி ஜெய். ராதே கிருஷ்ணா. Thank you.